வெளிநாடு வாழ் இந்தியர்களை இந்திய தேர்தல்களில் வாக்களிக்க வைப்பது சாத்தியம். அதற்கான வழிமுறைகள் தங்களிடம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலிலேயே அதனை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும், தமிழகத்துடன் கேரளா, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களிலும் இதனை செயல்படுத்த தயாராக உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் இது சாத்தியமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆட்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. இந்தியாவின் அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை இன்னொரு முறை வெற்றிகரமாக பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுள்ளது. நிகோபர் தீவில் இந்திய கடற்படையின் INS ரன்விஜய் போர்க்கப்பலில் இருந்து அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை இன்று காலை 9:25 மணி அளவில் விண்ணில் ஏவி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. DRDO சமீபத்தில் ஏவுகணை அமைப்பின் வரம்பை தற்போது உள்ள 298 கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்து 450 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணை 2.8 MAG வேகம் கொண்டது, அதாவது ஒலியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். மூத்த நீதிபதி NV ரமணா மீது நேரடி அரசியல் குற்றச்சாட்டு வைத்த விவகாரத்தில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி NV ரமணா தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரத்தில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மூத்த நீதிபதி NV ரமணாவிற்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதியிடம்தான் நேரடி புகார் தெரிவித்துள்ளார். அதனால் அவரே இதில் முடிவை மேற்கொள்வார். இதில் இந்த அமர்வு ரிட் மனுக்களை விசாரிக்க முகாந்திரம் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். கொரோனா வைரஸ் தடுப்பூசியை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் வரும் 4ஆம் தேதி கூடும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 10 MPக்களுக்கு குறைவான கட்சி தலைவர்களுக்கு பேச அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சிரோன்மணி அகாலி தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பினோய் விஸ்வம் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் 10 MPக்களுக்கு குறைவாக இருக்கும் கட்சிகளுக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை என்ற தகவல் அறிந்தேன். சிறிய கட்சிகளுக்கு பேச அனுமதிப்பதில் சாத்தியமில்லை என பிரதமர் அலுவலகம் நினைத்தால் என்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். கொரோனா பரிசோதனையை அதிகப்படுத்த வேண்டும், PCR பரிசோதனையின் கட்டணத்தை குறைக்க வேண்டும், பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா திட்டத்தை 2021 மே மாதம் வரை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். 2G அலைக்கற்றை வழக்கில் திமுகவின் ராசா, கனிமொழி உள்ளிட்ட அனைவருக்கும் எதிராக CBI தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை 2021 ஜனவரி 13ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இந்த வழக்கில் CBI தரப்பு தனது வாதத்தை 2020 ஜனவரி 15ஆம் தேதி முடித்துக் கொண்டது. அதன்பின் கொரோனா பரவல் காரணமாக வழக்கின் விசாரணை நடக்கவில்லை. CBI மேல்முறையீடு செய்ததற்கு எதிராக 2G வழக்கில் விடுவிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக தாக்கல் செய்த மனுக்களையும் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் CBI தாக்கல் செய்த சிறப்பு அனுமதி மனுவை 2021 ஜனவரி 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை விசாரிப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் குறித்த செய்தியை நான் அங்கீகரிக்காமல் இருந்தால் நான் பொறுப்பற்றவன் ஆகிவிடுவேன். விவசாயிகள் போராட்டத்தை நினைத்து கவலைப்படுகிறேன், விவசாயிகளின் குடும்பத்தாரை பற்றி வேதனைப்படுகிறேன் என்று கூறியுள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய அரசு, ட்ரூடோவின் கருத்து தேவையற்றது, உண்மையை முழுமையாக அறியாமல் பேசியுள்ளார் என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. முகக்கவசம், தனி மனித இடைவெளியால் கொரோனா தொற்றின் வேகம் குறையும் என்று IIT புவனேஸ்வர் மேற்கொண்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் சயின்ஸ் துறையின் உதவி பேராசிரியர் வேணுகோபால் அருமுரு தலைமையில் கொரோனா பரவல் வேகம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் ஒருவருடைய தும்மலின் போது வெளியேறும் சிறிய எச்சில் குமிழிகள் அதிகபட்சமாக 25 அடி வரை கூட செல்லும்.
முகக்கவசம் அணிந்திருக்கும் பட்சத்தில் அவை 1 முதல் 3 அடியுடன் நின்றுவிடும். முகக்கவசத்தால் எச்சில் குமிழிகள் கசிவதை முழுமையாக தடுக்க முடியாது. இதனால் தனி மனித இடைவெளியும் அவசியம். அதே போல முகக்கவசம் அணிந்த போதிலும் இருமும் போதும் தும்மும் போதும் நீர்க்கசிவை தடுக்க கைகளாலோ முழங்கையாலோ வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்தியில் ஆளும் பாஜகவின் விருப்பத்துக்கு ஏற்ப தன் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பணியாற்றாது என்று கடுமையாக பேசினார். மத்திய விசாரணை அமைப்புகளை கையில் வைத்துக் கொண்டு நாட்டின் கூட்டாட்சி அமைப்பு முறையை மத்திய அரசு சிதைத்து வருவதாக குற்றம் சாட்டிய மம்தா பானர்ஜி இதற்கெல்லாம் பயப்பட போவதில்லை என்றும் பாஜக அரசியல் கட்சி அல்ல பொய்களின் குப்பை என்று கடுமையாக விமர்சித்தார். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.